சிவாய நம திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியா பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில மேஷராசினர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ராகு, ஓகேவா, ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல ராசிக்கு எட்டுல கேது, பத்தாம் இடத்துல சனி, குரு பிளஸ் வந்து சுக்கரன், இந்த மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கு. சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் மற்றும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசி. அப்போ தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார், வலுவாக இருக்கிறார். அதோட கூட இல்லாம குருவோட சேர்ந்திருக்கிறார். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய குரு பகவான் அங்கே பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சோ மேஷராசிக்கு தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில நிச்சயமா மேஷராசினியர்களே, இந்த மார்ச் மாதம் வலுவானதாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இப்ப தடைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாட்களா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும்னு யாரெல்லாம், பொதுவா ராகு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ராகுவாகப்பட்டவர் உங்க தொழில் ஸ்தானத்துல ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் தொழில் துறைக்கு அமைகிறது. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ இந்த வர்த்தகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிசினஸை பொறுத்தவரையில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதே போல கம்பெனியில காம்படிஷன், தொழில் போட்டிகள் நிச்சயமா அது வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு சில மேஷராசி நபர்களுக்கு, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு தொழில் போட்டிகள் அல்லது வந்து தொழில எதிரிகள், செவ்வாய் ராகு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி, அந்த ஃபேக்டரி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அவசியம் கொஞ்சம் இந்த செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் 1.5 மாசத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, மேஷராசி நபர்களே, வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அல்லது தனியார் வேலையாக இருக்கட்டும், இந்த வேலை வாய்ப்பு மார்ச் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய வலுவான கிரகம் சனி குரு சேர்ந்து இருக்கிறதுனால, அதே சமயத்தில் சுக்கிரனும் இங்க சேர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து வேலை போய் எடுத்து திரும்பியும் நாங்கள் ரீஜாயின் பண்ணுவோமா, இல்லை வேற கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. அதே போல வருமானம், வருமானத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே போல கடன் பிரச்சனைகள், அதுதான் மேஷராசிக்கு
தீராத பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கனாக்கா வருமானம் அந்த கடன் பிரச்சனைகள் தான். நீண்ட நாட்களாகவே அந்த கடன் பிரச்சனை ரொம்ப இருந்து வருது. ஸோ அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வருமானம் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த வியாபாரம் ஆகப்பட்டது வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அந்த பிரச்சனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த வருமானம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதே போல் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றணும். ஒரு உதாரணமாக சொல்லணும்னாக்கா ஒரு ஹெல்த்துக்காக ஒரு 30,000 செலவு 40,000 உங்களை இந்த மாதம் நீங்கள் ஒரு 40,000 செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு இடத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு லோனுக்காகவோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாக்கா உங்களுடைய சுமைகள் குறையும். அது இல்லாமல் செய்யாமல் நீங்கள் அதை அப்படியே சேவிங்கில் வச்சுருந்தீங்கனாக்கா நிச்சயமாக ஒரு ஆரோக்கிய செலவுக்காக அது வீண் விரயமாக போயிடும். ஸோ வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ செலவை பொறுத்தவரையில் செலவீனங்கள் மிகுந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. எச்சரிக்கை தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் மேஷராசின் பிள்ளை இந்த மாதம் அதே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதோ அல்லது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிச்சயமாக அது இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஏப்ரல் மாதம் வரையிலுமே கூட செவ்வாய் வந்து ராசிக்கு 2 இடத்துல ராகுவோட எண்ணிக்கை இருந்து அது கிளம்புறாரோ அது வரையிலுமே கூட மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் ஓகேவா ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை சவாராகி பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க ஓகேவா எமோஷன் ஆகக்கூடியவங்க எதையுமே எடுத்து டக்குன்னு எடுத்துரைஞ்சு பேசக்கூடியவங்க அவசரம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அதான் பதறிய காரியம் சிதறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு பதட்டமாகவே செய்யக்கூடிய மேஷராசி நண்பர்களே குடும்பத்தானத்தை பொறுத்தவரையில் ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்ப உறவுகளை நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். பிரிந்த உறவுகள் அல்லது நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த உறவுகளை காப்பாற்றி கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த செவ்வாறு தொடர்பு தான் இதுக்கும் சொல்லணும். வாக்குஸ்தானம் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இதேன்னு ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு சின்ன வார்த்தை பேசியிருப்பீங்க அது வந்து மனைவிக்கோ கனவுக்கோ ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் ஒரு பிரிவு அதனால் ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் அது நீங்கள் ஒரு பெரிய வார்த்தையாகவே சொல்லியிருக்க மாட்டீங்க. அதுதான் அங்கே பெரிய பாயிண்ட்டு. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் அமைதியாக இருப்பது சில நல்லது சிறப்பு. அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அதை விட சிறப்பை தரும் கணவன் மனைவி சேர்ந்த மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரை மேஷராசினர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் ராகு தொடர்பு அதே அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கின்ற ஒரு வாய்ப்பு சான்ஸ் அப்படி இல்லைனாக்கா ஒரு வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இல்லை ஒரு ஒரு பெரிய தொடர்பு அது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு மூத்த முன்னோடிகளாக இருக்கலாம் அவங்களுடைய நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வருமானத்தையும் அதே சமயத்தில் ஒரு புதிய அறிமுகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல எதிர்காலத்துக்கான அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் அந்த கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ப்ளூ மெட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்ட் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு வாட்டர் டேங்க் பில்டிங் கான்ட்ராக்டு அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா இவர்களுக்கெல்லாம் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் அந்த தடைகள் நிச்சயமாக விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல அந்த அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் அதுவும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் செவ்வாய் ராகு தொடர்பு தொழில் ஸ்தானத்துக்கும் குடும்ப உறவுகளுக்கும் மட்டுமே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். மற்றபடி ஒரு 80% மேஷராசிக்கு சிறப்பானதாகவே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு
இந்த மேஷ ராசியர்களுக்கு சொன்னது எல்லாம் நீங்க மேஷ ராசியாகவும் இருக்கலாம் இல்ல மேஷ லக்னமாகவும் இருக்கலாம் நீங்க இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஒண்ணுதான் பட் இது வந்து ஒரு பொதுவான பலனாகும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிச்சயமாக இல்லை அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு நீங்க போன் செய்து உங்களுக்கான விரிவான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி சனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே அதிக அதிக கவனமாகவும் அதிக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசி நேயர்கள் தான் இந்த மார்ச் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த ராகுவோட சேரக்கூடிய செவ்வாய் ஸோ இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக செவ்வாய் ராகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப வேகமாகவும் அதே சமயத்தில் ஒரு சில பம்பு வழக்குகளை வீண் சண்டை சச்சரவுகளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லுறது சாதாரணமாக பேசுகிறாங்க கூட அடித்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை போல் நார்மலாக கோபப்படக்கூடியதாங்க கூட இது வேகமாக கோபப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு அதே போல இந்த செவ்வாய் ராகு வேறு எந்தெந்த இடத்துலாம் ரிஷபராசிக்கு ஆக்டிவேட் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் இதெல்லாம் ஆப்ரேஷன் இருக்கலாம் நிச்சயமாக அது வயிறு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் குடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் கண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரத்தம் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் ஆப்ரேஷன் ப்ளஸ் வண்டி வாகனம் இந்த வண்டி வாகனத்தில் போகிற பொழுது அவங்க நிச்சயமாக டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் ஸோ இந்த வண்டி வாகனத்தில் போகக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அவங்களும் வந்து நிச்சயமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் ராகு ராசியிலேயே இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி குரு புதன் சுக்கரன் அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஓகேவா ஸோ சூரியன் வந்து எங்கே இருக்காருங்க கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் வந்து அவருக்கு பகை வீடாக மாறிவிடு வீடு பகையாக போயிடுது கிரகம் அந்த வீட்டுடைய நாதனும் ராசிநாதனும் பகையாக போயிடுறாங்க அப்போது ரிஷபராசி பொறுத்தவரையில் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொழில்துறை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக கொஞ்சம் டஃப்பானதாக தாங்க இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் தொழில் போட்டிகள் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் இந்த தொழில் போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஜாதகம் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா அதுக்கு என்ன செய்யணும் அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த கிரகத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட் பிரகாரம் அதை பார்த்து நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்களே ஆனால் அப்போ தான் இந்த மாதத்தை உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை எப்படி இருக்கும் வர்த்தகம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸ் நல்லாக இருக்கும் அது பெரிய கம்பெனியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த கம்பெனிலாம் பார்க்கின்ற பொழுது நல்லா முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த தொழில் போட்டிகள் ப்ளஸ் வந்து அந்த அன்றாட பிஸ்னஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் செவ்வாய் ராகு இல்லையா ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதாவது பிஸ்னஸ்க்கான சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு டெண்டர் எடுக்கிறதோ அல்லது வந்து ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறதோ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணேன் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே சமயத்தில் ரிஷபராசினியர்களை இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலீடுகள் வந்து பெரிய அளவில் போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செவ்வாய் ராகு அப்படின்னு ராகுன்னு சொன்னாலே அவர் எதுவுமே ஒரு சின்ன விஷயமாவே செய்ய மாட்டார் எதுவுமே பெருசாக பிரம்மாண்டமாக செஞ்சு தான் பழக்கம் ஸோ ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஒருத்தருக்கு கெப்பாசிட்டினா அவர் 50 லட்ச ரூபா முதலீடு போட வைப்பார் உங்களுக்கு பெரிய லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார் ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க தங்களுடைய தொழிலில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அதே போல் வேலைக்காக இடமாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க இரண்டு பேருக்குமே இந்த மாதம் மார்ச் மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அதே போல் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒன்று இவங்களாக கோவப்பட்டு வேலையை விட்டு வெளியில் வந்துடுவீங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்கள வந்து உங்களை புஷ் பண்ணி வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதத்தை எப்படி நீங்கள் வந்து சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது ஸோ வேலைக்கு தனியார் வேலையாக இருக்கலாம் அரசாங்க வேலையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ இந்த 4 பேருமே உங்களுடைய பிஸ்னஸையோ வேலையோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது போராட வேண்டியது இருக்கும்
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நண்பர்களே அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மிரட்டல்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கூட கொஞ்சம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வறுமையானால் சட்ட ரீதியா நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ அதான் நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பர்த் சார்ட் பாக்குறது தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து இது எப்போ சரியாகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமா ரிஷபராசினர்களே வீண் விரயங்கள் ஆபரேஷன் செலவுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஸோ தேவையில்லாத செலவுகள் நிச்சயமா இருக்கும். வண்டி வாகனம் விபத்து போன்ற விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் பிரிந்த உறவு முறைகள் கூட நிச்சயமா மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு இந்த மாமனார் மாமியா இருக்காங்க பாத்தீங்களா, மருமகள் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் மருமகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க மாமியார் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகும். இதை நீங்க ரிஷபராசி நேயர்களை இருப்பீர்களேயானால் கண்டிப்பா நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் வந்து பிரிவி சந்திக்காது. ஸோ மாமியாரா இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா காப்பாற்றணும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அதிக கவனம் யாரும் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கணவன் மனைவி தான். ஏன்னா இந்த செவ்வாய் ராகு அவங்களுக்குள்ளேயே அந்த சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும். ஒரு சில இடத்துல ஏழு இருக்கக்கூடிய கேது அது வம்பு வழக்கில் கொண்டு போய் கேஸில் கொண்டு போய் விட்டுடும், ரிப்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரிஷபராசினியர்களே கணவன் மனைவி ஒற்றுமை அதிக அக்கறை தேவை. அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பத்து சாட்டை பார்த்து ரெண்டு பேருடைய சாட்டையும் பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அரசியலை பொறுத்தவரையில் என்னதான் நான் உங்களுக்கு செவ்வாயிலாக சொல்லும் பேட் அப்படின்னு சொன்னாலுமே கூட பட் அரசியலுக்கு அது உதவும். ஓகேவா? ஸோ அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசிரியர்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தொழில் வாய்ப்புகளையும் அதே போல நீங்கள் எத்தனை நாளாக எத்தனை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல பொறுப்பு புதிய பதவிகள் இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே சினிமா துறைக்கு எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு ராசியில் இருக்கக்கூடிய ராசியில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க. உங்களுடைய பேர் புகழ் ஒரு சில சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரே படத்தில் நல்ல பேர் வாங்கிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பூமி சார்ந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ப்ளூ மெட்டல்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஓகேவா, கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் அரசாங்க டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் அதாவது ரோட் கான்ட்ராக்டாக இருக்கும் பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கும் வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த அரசாங்கம் சார்ந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும் கேட்டிங்கனாக்கா நீண்ட உங்களுக்கு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும். அந்த புதிய ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அதனால உங்கள்கிட்ட கையில் பைசா இருக்காது, எங்கேயாவது போயிட்டு எனக்கு மீட்டர் வட்டி அந்த வட்டி நான் சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய கடலில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ ப்ராப்பர் லோன் ஏதாவது உங்களுக்கு கிடச்சதுன்னா மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட் பார்த்து சாமி இதை நாங்கள் கடன் வாங்கலாமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் முதலீடு செய்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க தொழில் மற்றும் இந்த குடும்பம் இது ரெண்டு விஷயத்தையுமே இந்த ரெண்டு விஷயத்திலையுமே ரிஷபராசி அன்பர்கள் அதிக அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். இதில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரிஷபராசிக்கான பொதுவான பலனாகும். ஸோ இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்துமா அல்லது பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அது கீழே உள்ள நம்பரை பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு விரிவான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமி. நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிநாதர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 8 மற்றும் 9 இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஓகேவா? 8 இடம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரை ரொம்ப ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது.
ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அது மிதுன ராசி தான். ஏன் அப்படிங்கிட்ட ஒரு பக்கம் அஷ்டம சடி நடக்குது, ஒரு பக்கம் 2/12 செவ்வாய் ராகு 12 இடத்துல இருக்காங்க. பொதுவா ராகு 12 இடத்துல இருந்தாலும் நிம்மதியான உறக்கம் இருக்காது, நிம்மதியான தூக்கம் ஏன் இருக்காது, அப்ப அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எதனால வரும் கேட்டீங்கன்னா பிரச்சனைகளாலதான் வரும். அப்போ ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுதே அங்க வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனா 12 இடத்துல 2 கிரகங்கள், அதுவும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய கிரகங்கள் 2 அங்க இடத்துல இருக்குதுன்னு சொன்னாக்கா அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதிகமான கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிதுன ராசி அன்பர்கள். எடுத்த உடனே நம்ம இப்படி இருக்கே சுவாமி அப்படின்னாக்கா நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் வம்பு வழக்காக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கேசஸா இருக்கட்டும், அதே போல ஆர்குமெண்ட்ஸா இருக்கட்டும், வேலை வாய்ப்புல வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கட்டும், தொழில் போட்டிகள், தொழில இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல தொழிலோ வீடோ குடும்பமோ வேலையோ அதுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் ஆகட்டும், அக்கம்பக்கத்து வீடு ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பொறுமையா நடந்துக்கோங்க. எதையுமே கொஞ்சம் அதிகமா அவசரம் மட்டும் பட்டுடாதீங்க. ஏன்னா 12 இருக்கக்கூடிய செவ்வாயிராக டக்குன்னு எடுத்த உடனே கையை தான் நீட்ட சொல்வார், ஓகேவா? ஸோ அதனால நீங்க அது வந்து ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா நீங்க இருந்துக்கிறது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மார்ச் மாதம், அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும், கொஞ்சம் அதிகமான அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப நீங்க அதிகமான கடின உழைப்புகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக கடினமாக உழைக்கிற 100% வேலை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 50% தான் அதற்கான பலன்கள் அல்லது அதற்கான வருமானம் வரும். ஸோ நீங்க 100 மார்க் எடுத்தாதான், 100 மார்க்குக்கு நீங்க பரீட்சை எழுதினாதான் உங்களுக்கு 50 மார்க் கொடுப்பாங்க இந்த கிரகம். அப்படி பார்க்கின்ற பொழுது அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், கம்பெனியாகட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், சரி நீங்க எந்த பிசினஸாக இருந்தாலும் பிசினஸை பொறுத்தவரையில நிச்சயமா இந்த மாதம் வந்து அதிக காம்படிஷன் அதிகமானதாக இருக்கும். அதே சமயத்தில் அதுல வந்து போட்டிகள்ன்றதை விட அந்த இடத்துல வந்து உங்களுடைய எஃபர்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல நீண்ட நாட்களாக ஏதாவது பிசினஸ்க்காக பிசினஸ் சான்ஸ்க்காக நீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொலை தூரத்துல இருந்து இல்லை இந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஜாப் ஆர்டர் வந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு ஆர்டர் கிடைச்சா இந்த வருஷம் பூரா நமக்கு சிறப்பானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக் தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதே போல கார்கோ, ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க, ஸோ அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, ஓகேவா, உங்க தொழில வேலை செய்யறவங்களே சமயத்துல பிரச்சனையா இருக்கலாம், நல்ல தொழிலாளர்கள் அமையாம இருக்கலாம், விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லாம இருக்கலாம், அல்லது அவங்களாலே உங்களுக்கு ட்ரபுள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே மிதுன ராசியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிளிங்கான பிசினஸா தான் அமைந்திருக்கும். அது இந்த மாசம் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. ஓகே, அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா வருமானம் எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையில மிதமான வருமானம் தான் இருக்கும், நிச்சயமா அதிகமான வருமானம்னு சொல்ல முடியாது. அப்படியே உங்களுக்கு வருமானம் வந்தாலும் அது வந்து நீங்களா மனசு வந்து ஒரு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வீண் விரயமா மாறாது. அப்படி இல்லை நான் வந்து ஒரு பூஜை பண்றதோ, ஒரு கோவிலுக்கு போறதோ, இல்லை வேறு ஏதேனும் ஒரு நல்ல சுபவிரயமாக நீங்க அதை செய்யணும், நீங்க மனசு வந்து பணத்தை செலவு பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அதுவே உங்களுக்கு அசுப விரயமாக வீண் விரயமா ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும், அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலத்தை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே இந்த முட்டி வலி சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது அவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எலும்பு, முதுகெலும்பா இருக்கலாம், கழுத்து எலும்பா இருக்கலாம், பிளஸ் நர்வ்ஸ் அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இந்த தோள்பட்டைகள், கழுத்து, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரோக்கியத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த ஆபரேஷன் போல விஷயங்களா இருந்தாலுமே கூட அதுலேயும் கொஞ்சம் நீங்க அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல அடுத்ததா குடும்பம்,
குடும்பம்னு சொன்னாலே அது வந்து குடும்ப ஒற்றுமை அதுதான் பார்க்கணும் ரிலேஷன்ஷிப் அது அக்கா தம்பிகளாக இருக்கலாம் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் இல்லை வந்து அத்தை மாமாவாக இருக்கலாம் அக்கா மாமாவாக இருக்கலாம் பிளஸ் கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பொதுவாகவே நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நிம்மதியான உறக்கம் இருக்காது மகிழ்ச்சியான தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதில் குறிப்பாக பார்க்கணும்னாக்கா இந்த மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது மருமகள் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் கொஞ்சம் மாமியார் வயசில் பெரியவங்களாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது தான் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மருமகளும் இந்த வர வந்திருக்கக்கூடிய இடத்த புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கணும் ஏன்னா பொதுவாக உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறதுனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற அந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் குறிப்பாக உங்களுடைய ஏப்ரல் மாதம் வரையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்டாக இருக்கிறது ஸோ குடும்பம் பொறுத்தவர்களும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுனராசியர்களை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் அவசியம் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் ஓகேவா நீங்க ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்க ஜாதகத்துல சரியில்லாததால் தான் உங்களுக்கு பிரிவே ஏற்பட்டது ஸோ அது ஒன்னா குணாதிசயங்களால ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு எங்க வீட்டுக்கார கோவப்பட்டாரு அடிச்சுட்டாரு இல்லை வந்து வேற ஏதேனும் குடிச்சிட்டு வந்தாரு அந்த மாதிரி ஏதேனும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம் இல்ல மனைவி போயிட்டாங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஆனா அது ஏன் அப்படி நடந்ததுனாக்கா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதுல அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் தோஷங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் அப்போ தான் உங்களுடைய அந்த வாழ்க்கையை மீண்டும் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஜாதகத்தை கொண்டு சரிபார்த்து அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அரசியலை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கான செலவுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் வருமானத்தை விட செலவு தான் அதிகமானதாக இருக்கும் ஸோ செலவை குறைச்சிக்கிறது நல்லது செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் நன்றாக யோசித்து செயல்படுவது சிறப்பை தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் அதே சமயத்தில் அந்த ப்ளூ மெட்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க டிப்பர் லாரி வச்சிருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஜேசிபி இயந்திரம் அதே போல் அரசாங்க சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ரோட் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு அந்த வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் நம்ம கான்ட்ராக்ட் அந்த எடுத்து அரசாங்கம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட உங்களுக்கு தொழிலில் இருந்தக்கூடிய போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குமே ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மறைமுக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ செலவுகள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி என்பர்களே ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையிலே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இதுக்கு மேலும் இது நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு பொதுவான பலனாகும் இது மிதுன லக்னமாகட்டும் மிதுன ராசியாகட்டும் பொதுவான பலனாகும் இது உங்களுக்கு பொருந்துமா செப்பரேட்டாக இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்காது ஏன்னா உங்களுடைய பர்த் சார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அல்ல வேறுபடும் ஆகினால் உங்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி சினேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாய் அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ராசியில் இருந்து ஏழாம் பாவமாக உங்களுடைய ராசிநாதன் புதன் சந்திரன் அந்த ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் கிராஸ் பண்றாரு அது மட்டும் அல்லாது உங்க ஏழாம் பாவமாக சனி குரு பார்க்கிறார்கள் அதே போல 3-12 ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கிறாங்க அதே போல 4-11 கூடிய சுக்கிரனும் உங்க ராசியை இந்த மாசத்துல பார்க்கிறார் அப்போ கடக ராசியை பொறுத்தவரையில இந்த மாதம் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது கடக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அல்லது சிறப்பான இன்னும் சொல்லப்போனா ஒரு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு பிளஸ் 3-12 4-10 இங்க எல்லாருமா சேர்ந்து பாக்குறதுனாலையும் அதே போல 11 இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு அபிர்மிதமான லாபம் லாபஸ்தானத்துல செவ்வாய் சரிகின்ற பொழுது இதேதான் ஒரு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் வாரி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது
அப்போ அது வந்து நின்னு போன விஷயமா இருக்கலாம், தடைப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்ப நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள்லாம் கூட இப்ப வந்து உங்களுக்கு அதை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு கடகராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஃபர்ஸ்ட் தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொழில் துறையை பொறுத்தவரையிலும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சு பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும், அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாப் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எந்த மாதிரியான கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில் கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் புதிய அறிமுகங்கள், அதாவது ஒரு புது பயர் கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பயரை நீங்கள் தேடி போயிருக்கலாம், நீங்கள் அதை ரீச் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி பயர், அந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் ரீச் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஆர்டரை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சான்சஸ்லாம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. காரணம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயிராகும். அதே போல் இந்த கடகராசி என்பர்களே, நீங்கள் இன்னொரு விஷயத்திலையும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே கூட எங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. நிச்சயமா ஏதேனும் ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பண்ண வேண்டிய இடத்துல அவர் 50 லட்சம் ரூபாய் செய்ய வச்சிருவாங்க, 50 லட்சம் ரூபாய் பண்ண வேண்டிய இடத்துல 5 கோடி ரூபாய் பண்ண வச்சிருவாங்க. ஸோ மல்டி டைம்ஸாக உங்களை வந்து முதலீடு செய்ய வச்சிருவோம். அந்த கிரகங்கள் வீர் மம்பளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும், இல்லை உங்கள் பணத்தை கொண்டு போய் எங்கேயா சிக்கலில் மாட்டி விட்டுடும், கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கும், இல்லை நீங்கள் செஞ்சு முடிச்ச வேலைக்கு பேமெண்ட் வராமல் இருக்கும், அது பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், பில் பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த செவ்வாயிராகுன்னு சொன்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட, வர வேண்டிய பணம் வந்து சேராமல் இருக்கும், இல்லை நீங்கள் கேட்டால் அப்ளை பண்ண லோன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கான நீங்கள் முயற்சிகள் நிறைய செய்திருக்கலாம். இந்த மாதிரி தடைகள், ஸோ இதெல்லாம் கூட கடகராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், அதுக்கான பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும் கடகராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம். இந்த தனியார் வேலை, அரசாங்க வேலை, எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் கடகராசியை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு இவங்க மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது, அல்லது மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது, ரிஷபத்தை கம்பேர் பண்ணும்போது கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளவா வேலை வாய்ப்பு ட்ரபுள் இருக்காது. ஏன்னா அங்கே வேலையே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த கடகராசியை பொறுத்தவரை நிச்சயமாக வேலை இருக்கும், பட் அது கொஞ்சம் குறைஞ்ச சம்பளமாக வேண்டுமானாலும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கடகராசிக்கு என்ன இருக்கும், நான் ஜம்ப் பண்ணலாமா, இதோட பெரிய ஜாப்புக்கு போகலாமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு போகலாமா, ஜம்ப் பண்ணுற ஐடியாவில் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற ஐடியாவில் இருப்பீர்களையானால் நிச்சயமாக ஒரு 2 மாதம் போகட்டும். அந்த லாபஸ்தானம் 11ஆம் வீடு என்று சொல்ல பத்துக்குடியவன் 11ஆம் இடத்துல இருப்பி ராகுபோட மாட்டியிருக்காரு. ஸோ அவர் எங்கே கடந்து வரணும்னு கேட்டாக்கா, 12ஆம் இடம் வந்து உங்கள் ராசியையும் கடந்து திரும்ப ஒரு 2ஆம் வீட்டுக்கு போகணும் செவ்வாய். அப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜம்பிங் மைண்டாக வச்சுக்கணும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம், வீண் செலவுகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசி அன்பர்களே. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓகேவா? ஏன்னா வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, இந்த முட்டி வலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சுகர், பிபி, அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டு பிளட் ப்ரெஷர், அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இங்கே செவ்வாய் ராகு இல்லையா, நிச்சயமாக அவர் உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியெடுப்பார். ஸோ வண்டி வாகன விபத்துகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது வந்து கடகராசிக்கு அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டியது. இந்த மார்ச் மாதம் ஒரு விஷயமாக மனசில் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வருமானம் நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கும், வருமானம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தலைதூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக குடும்ப விஷயத்தில் நல்ல நன்மைகள் ஏற்படும், ஒன்றும் குறை இருக்காது. ஏன்னாக்கா உங்களுடைய கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது, பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஓகே, அது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்களா சாமி? சண்டை செஞ்சிடும், சின்ன சண்டை பிரிஞ்சிட்டோம், பெரிய சண்டை மனகாசு. இப்போ நான் 2 வருஷமா பிரிஞ்சிருக்கேன், அவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, நான் ஒரு ரூம்ல இருக்கேன், அவங்க ஒரு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு 2 வருஷமா அது நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடியது, கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டா, இதை சேர்க்க முடியுமா சாமி எங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அது முடியும். இப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் இணையலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி நண்பர்களே அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய் ராசி தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடித்தரும். அதே போல் பெரிய தொடர்புகள் இங்கே அதுதான் நின்று பேசும். பெரிய தொடர்புன்னு சொன்னால் ஒரு பெரிய அதிகாரிகள் எடுத்துலையோ அல்லது வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். அதே போல் கடகராசி அரசியல் ஈடுபட்டக்கூடிய புதிய வருமானங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கடகராசி அன்பு அப்போ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கவர்மெண்ட் சார்ந்த டெண்டர் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதாவது பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், ரோட் கான்ட்ராக்டை எடுத்து பண்ணக்கூடியவங்க, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க்கு, இந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, அரசு பதவிகளாக இருந்தாலும் சரி தான், அரசாங்கம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த அரசியல் அமைப்பு, இந்த அரசாங்க தொடர்பு, அரசாங்க பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள், அந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ தடை விலகும், எனக்கு விலகமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொல்வீர்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும், கடக லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ உங்கள் பர்த் சார்ட்டை பார்த்து அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல தான் சினிமா துறையை சார்ந்த கடகராசி அன்பர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே வருமானத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய முதலீடுகள் எங்கே செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல போயிட்டு உங்கள் முதலீடுகளை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பணம் லாக் ஆகிடுச்சு போய் சிக்கிக்கிட்டுது அப்படின்னு சொல்கிறது சிறப்பாக இருக்காது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, நம்ம பார்த்து இதுவரையில் பார்த்த கடகராசி பலன்கள் அனைத்துமே பொதுவான பலனாகும். இது உங்களுக்கு பொருந்த வேண்டும், தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பர்த் சார்ட்டை கொண்டு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் உங்களுடைய துல்லியமான விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகிய சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன். மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். அதே சமயத்துல உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். இது நிச்சயமா ஒரு தனிப்பட்ட நபருக்கு பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பொருந்தாது. ஸோ சிம்ம ராசிக்கான பொதுவான பலனாக, இப்ப உங்களுக்கான பலன் வேணும்னு சொன்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஓகே, ராசிக்கு 7 இடம் பகை வீட்டில், பகை கிரகத்துல வீடும் பகையா போய் அந்த ராசிநாதனும் சனி பகவானும் பகையா போயிட்டு 7ஆம் இடத்துல உட்காந்து பகை வீட்டில் உட்காந்து உங்க ராசியை பார்க்கிறார் சிம்ம ராசி அன்பர்களே. என்னதான் ஒரு பகை வீட்டில் உட்காந்து பகை பார்வையை பார்த்தாலுமே கூட பார்ப்பது தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை அந்த சூரிய பகவான் உண்டு பண்ணுவார். அதே போல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராகு தொடர்பு, அந்த செவ்வாய் ராகு தொடர்புங்கிறது அவ்வளவு சிறப்பை தராது. அதே போல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குரு சுக்கரன், இதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 10ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதுவும் ஒரு தேவையில்லாத கிரக அமைப்பு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது
சிம்ம ராசினர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடலாம். நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், நீங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சமே வாயை கொடுத்துட்டு எங்கேயா போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதே போல் கமிட்மெண்ட்ஸ், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், இதை நான் முடிச்சு தரேன், நான் இந்த மாதம் கொடுத்துட்றேன், அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் செய்யாமல் இருப்பது தான் உங்களால் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு வரியில் மார்ச் மாத பலன் சொல்லணும்னாக்கா கேர்ஃபுல் என்பது தான், வார்த்தையில் கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்கு பலனாக அமைகிறது. சரி, ஓகே. தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸாக இருந்தாலும் சரி தான், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் அந்த கோல்டு எதுவாக இருந்தாலும் சரி தான். ஸோ பிஸ்னஸ், தொழில்துறை அல்லது வர்த்தகம் தமிழில் சொல்லணும்னாக்கா, ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போ வந்து அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், அதே போல் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப் கார்கோ, யார் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அப்ராட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க வெளிநாட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தான். தொழில்துறையை பொறுத்தவரையில் மறைமுக எதிரிகள் யாரா, யாரை தான் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, யாரால நமக்கு பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த மாதம் உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். ஒரு வாரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னாக்க இதுதான் சொல்ல முடியும். ஸோ தொழில் போட்டிகள் அதிகரிக்கும், அந்த தொழில் போட்டிகள் மறைமுகமான எதிரிகள் அங்கே இருப்பாங்க. ஓகேவா, ஒரு சில இடங்களில் நீங்கள் கரத்தில் இறங்க நேரடியாக போராட வேண்டியது இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் உங்களாக இருக்கலாம், சரி தான், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ வந்து அந்த போட்டிகள்ன்றது இடத்துல சண்டை சச்சரவு வம்பு வழக்கில் இறங்கி போராட வேண்டியது கூட சமயத்தில் ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில் நிதானம் தேவை, அதே சமயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். பையர் செல்ட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு யார் வேலையை கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு உதவுறாங்களோ, அவங்கள்ட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போனால் அவங்கள்ட்டே போய் நீங்கள் சண்டை போட்டுறக்கூடாது. ஸோ சிம்மராசினுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவங்க அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நான் அக்கறையாக இருக்க சாமி கவனமாக இருக்கு, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நிச்சயமாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீடியமான பிஸ்னஸ் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் தேவையோ, என்ன செலவுகள் இருக்கோ, அந்த செலவுக்கு ஏற்ப வருமானங்கள் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுருந்தா நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2.5 லட்சம் ரூபா அல்லது கொஞ்சம் கிட்டத்தட்ட நியர் பை அந்த இதுவும் நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க, ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுவீங்க. நிச்சயமாக வருமானத்துக்கு குறைவு இருக்காது, மிதமான மீடியமான வருமானம் இருக்கும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நீங்கள் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி தான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலை எனக்கு பறி போயிடுச்சு, இப்போ எனக்கு அது மீண்டும் அந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க, அப்புறம் விட்டுட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா அதனுடைய பர்த்து சாட்டை பொறுத்து தான் நம்ம அதுக்கான பதில்களை, துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதே போல் வருமானம் ப்ளஸ் வந்து செலவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் எப்படி இருக்கும், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீடு, அந்த வீட்டை சனி குரு மட்டும் இல்லைங்க, புதனும் சேர்ந்து பார்க்குறேன். ஸோ லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள், அது வந்து எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்னு கூட நம்ம அது பேர் வைக்கலாம். ஸோ எதிர்பார்க்காத செலவுகள்லாம் கூட இந்த சிம்மராசன்களுக்கு இந்த மாதம் அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் குடும்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் கையில் காசு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு யாராவது 2 பேரும் வந்து கேட்கலாம், உங்களுக்கு கடன் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அது உங்கள் பணம் ஜாக்கிரதை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரையிலும் அந்த பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் நுரையீரல்கள் சம்மந்தப்பட்டது, அந்த குடல்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பார்ட்டு இங்கே எங்கே எடுத்தாலும் இந்த கழுத்துக்கு கீழே வயிறு வரலும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் நிச்சயமாக அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக அந்த பிளட்டு, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் போன்ற செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி,
இந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அது பெரிய போதாகரமாக மாறி அது வெளியில் தெரியாது உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் தெரியாது இருந்தாலும் கூட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் விட்டு கொடு உறவு முறைகள் இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும் சிம்மராசி அன்பர்களே. அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை, இது கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை உங்களால் பிரச்சனையே வராது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அது என்ன எப்படி இருக்கும், பேரண்ட்ஸால ரெண்டு பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் பேரண்ட்ஸ், அந்த பக்கம் பேரண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர உங்கள் ரெண்டு பேருடைய விஷயங்களில் நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் வராது. ஒருவேளை இதெல்லாம் ஏற்கனவே நடந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, நாங்கள் மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, என்னதான் செலவுகள் அதிகரிக்கும் பணம் போய் மாட்டிக்கும், அதே சமயத்தில் ஃபேமிலியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கிய அக்கறை தேவை, இதையெல்லாம் நம்ம சொன்னாலுமே கூட அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த செவ்வாய் ராகு தொடர்பு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு அதிக பலத்தை கொடுக்குறார். அந்த அதிக பலமாகப்பட்டது அரசியலில் நீங்கள் உங்களுக்கான சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு பேர் புகழாகட்டும் உங்களது ஒரு வாய்ப்பு பெரிய சான்ஸு நீங்கள் எதிர்பார்க்காத சான்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவிகள் பொறுப்புகள் பட்டங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சான்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணதா சாமி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கடமை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் பூமி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இது பூமி சார்ந்த என்ன எர்த்த சார்ந்த பிஸ்னஸ்னால் என்னங்க வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல்ஸ் ஓகேவா, அவங்க கனிம வளங்கள் லோண்டி எடுக்கிறது வெட்டி எடுக்கிறது உடச்சி எடுக்கிறது வெடி வச்சு எடுக்கிறது ப்ளூ மெட்டல்ஸ் ஓகேவா. ப்ளூ மெட்டல்ஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்க, அந்த மண் தூர்வார் ஜேசிபி டிப்பர் லாரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, ஸோ இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் அரசாங்க அதிகாரிகள் ஓகே, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பில்டர் ஆகட்டும் ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் பணம் வர வேண்டியது இருந்தால் பில் பேமெண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக அதுக்கான பில் பேமெண்ட்டை நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும். அதே சமயத்தில் போட்ட காசையும் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிளான்ஸ் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பணம் வருவதற்கு என்ன பரிகாரம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் சார் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த பரிகாரங்களை செய்வீர்களானால் தடைப்பட்ட வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த சிம்மராசினியர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்களே சினிமா துறையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அதே போல் புதிய வாய்ப்புகள் புதிய சான்ஸ் ஓகே நீண்ட நாட்களாக சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது நடிப்பாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் நீங்கள் எந்த லைனில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட இந்த சினிமா துறைக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்மராசி அன்பர்களே. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே பொதுவான பலனாகும், ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது உங்களுக்கு பொருந்துமா செப்பரேட்டாக பொருந்துமானாக்கா நிச்சயமாக அது பொருந்தாது அப்படி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான பொதுவான உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு துல்லியமான விரிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் மீசநேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பார்த்த கன்னி ராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி என்பதிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரையில நல்ல மாதமாக அற்புதமான மாதமாக நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீண்ட நாட்களாகவே கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அதே போல் தொழில் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் கூட விலகி இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய நல்ல நேரங்கள் பிறந்திருக்கு. மேபி இந்த ஜனவரிலிருந்து கன்னிராசினர்களுக்கு கொஞ்சம் நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். கன்னிராசினர்களை இன்னும் கூட நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பத்தாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய்
ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பொதுவா செவ்வாய் ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயத்தை உண்டு பண்ணுவாங்க. வாகனம் விபத்து, ஆப்ரேஷன் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க, வம்பு வழக்குகள், லாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கன்னி ராசிக்கு அது அப்படி அமையாது. ஏன்னா பாதகஸ்தானத்துல போய் அதை உட்காந்துருக்கும், ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அது 1-9 தொடர்பு ஏற்படுறதுனால பாதகத்தை அந்த கிரகம் அங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ கன்னி ராசி என்றவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது. ஓகே, இந்த கிரக அமைப்பு படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி நேயர்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் கன்னி ராசினர்களே நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவளாக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், பிளஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், லாஜிஸ்டிக் கார்கோ அந்த மாதிரி இருக்கலாம், அதே சமயத்தில் கம்பெனிஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், எந்த மாதிரி சின்ன பெரிய கம்பெனியா இருக்கலாம். ஸோ அந்த தொழில் துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில இந்த மாதம் மார்ச் மாதம் பிசினஸ் கன்னி ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுவரையில் நீங்க என்ன பிசினஸ் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி, அல்லது ஒரு பிசினஸ்க்கு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, இந்த மாசத்தை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மாதமாக, அல்லது அந்த ரீச் பண்ணக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி நண்பர்களே. அப்போ மாதம் நன்றாக இருக்கு, சிறப்பானதாக இருக்கு, ஆனா இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வி. உங்களுக்கு நீங்க கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், சோ இது ரெண்டுவா இருந்து எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ இது தனிப்பட்ட முறையில் பொருந்தும் வேண்டும் என்று சொன்னால் நீங்க அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரிதான், அதே சமயத்துல வெளிநாட்டு வேலை இவங்களா இருந்தாலும் இந்த அந்த வேலை வாய்ப்புகள்ல இடர்பாடுகள், ஸ்ட்ரகிளிங் இருக்கும். நிச்சயமா வேலை செய்யற இடத்துல நிம்மதியா வேலை செய்யவிட மாட்டாங்க, போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். இவன் என்ன இவ்வளவு முன்னுக்கு வர்றது, இவன் என்ன இவ்வளவு செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவன் அடுத்தவங்கள்ட்ட வந்து அதிகரிக்கும். அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க, அதை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால வேலை வாய்ப்புகளில் அதிக கவனம் தேவை. இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு, ஒரு சிலர் வந்து ஜம்பிங் மைண்ட் இருப்பாங்க, வேற கம்பெனி போயிடலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க அகேன்ஸ்டா ஒரு முடிவு எடுக்கிறது முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து இது எனக்கு நடக்குமா, நம்ம வெளியில வந்தோம்னாக்க உடனே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்வது தான் சிறப்பை தரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மற்றும் செலவுகள். கன்னிராசினியர்களே உங்களுக்கான வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மிதமான வருமானம் இருக்கும். என்ன தேவையோ தேவைகளை இந்த மாதம் கிரகம் உங்களுக்கு, சாமி உங்களுக்கு செய்து கொடுப்பார், ஓகேவா? சோ வருமானம் அதிகமானதாக இருக்கும், அதே சமயத்துல செலவுகளும் அதுக்கு சமமானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உப்பு சம்பந்தப்பட்டது, சால்ட் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, அதே போல பிளட் சுகர், சுகர் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடிய செவ்வாய் ராகு, குடல் சம்பந்தப்பட்டது, டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆரோக்கியம் பிளஸ் வந்து அந்த முட்டி பாதங்கள், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதுல வந்து இதுவும் அந்த அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல எதுவும் வீண் செலவுகளோ அல்லது வந்து ஆரோக்கியம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராம பாத்துக்கிறது சிறப்பை தரும். அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் அக்கா தங்கையா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறுப்பினர்கள், ஏன்னா கொஞ்சம் இப்பதான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ எல்லா சொந்தங்களும் உங்களை தேடி வரதான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த உறவு முறைகளை பொறுத்தவரை, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, அதுதான் ரொம்ப முக்கியம். கன்னிராசியாக இருந்தால் ஆல்ரெடி அவங்க அவங்களே பேசி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு யாரும் இடையில தேவைப்பட மாட்டாங்க, நல்லா சிந்திச்சு பேசக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கன்னிராசி மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், அதையும் மீறி கிரகம் வேலை செஞ்சு உங்க ஜாதகம் வேலை செய்து
அங்கே பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிவுகளை நிச்சயமா இந்த மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஓகேவா? சரி, அரசியல் எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு? அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசினுள்ளே அதிக இது அந்த தொழில் போட்டிகள் காம்படிஷன் அதிகப்படும். உங்களை முந்தி போறதுக்கோ உங்களை கிராஸ் பண்ணி போறதுக்கோ ரெடியா இருப்பாங்க. அதுவும் நீங்க பார்த்து வளர்ந்தவங்க அல்லது நீங்க பார்த்து வளர்த்து விட்டவங்க, இதுதான் உங்களுக்கே அங்க போட்டியா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சில ஒரு சில மன வருத்தமும் ஒரு சிலருக்கு கோபமும் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகரிக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, வருமானத்திற்கான மாதம் இது அப்படின்னு தான் சொன்னோம். அது நிச்சயமா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையே தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். அவங்களெல்லாம் இப்போதான் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானம் வருவதற்கான காலங்கள் உண்டு. கடன் தொலைகள், கடன் பிரச்சனைகள், அவங்களுக்கு இருந்தவருடைய வண்டி கட்டுறது கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முதலீடுகள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது எங்கே போடணும், எப்படி போடணும், எதில் போடணும், இதை மூன்று விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா யோசிச்சு உங்கள் சார்ட்டை கொண்டு பர்த் சார்ட்டை கொண்டு அதை இங்கே பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பை தரும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே போல பில்டர்ஸ் அவங்க அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து பூமி சார்ந்த தொழில், ஏதாவது ப்ளூ மெட்டல்ஸ், ஓகேவா, வெடி வச்சு எடுக்கிறது, வெட்டி எடுக்கிறது, தோன்றுறது, இந்த மாதிரிலாம் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, டிப்பர்ஸ் லாரி பிளஸ் வந்து ஜேசிபி இயந்திரங்கள், இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இந்த பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷன், கவர்மெண்ட் பர்மிட்டு இதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நிச்சயமா அதுக்கான கொஞ்சம் மறைமுக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மறைமுக செலவுகள் பயன் தருமா வாங்கிட்டே இல்லைங்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்க பணம் வீண் வரையமாக கூடாது, அதுலேருந்து வரக்கூடிய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள செவ்வாயாக இருக்கிறதுனால அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கும், இந்த பில்டிங் கான்ட்ராக்ட், ரோட் கான்ட்ராக்டு, இந்த ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், வாட்டர் கான்ட்ராக்ட், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு தொழிலிருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், உங்களுடைய முதலீடுகள் அல்லது பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங்கு பணமே இல்லாமல் லாக் ஆகி அப்படியே நிற்கிறது, இவ்வளோ பணம் வந்து அந்த வேலையை எடுத்து நடத்தலாம் அப்படிமாதிரி தெரியக்கூடியது. ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட தீர்வதற்காக தீர்வு கணம்பக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். ஸோ நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், சொன்ன இவை அனைத்தும் பொருந்தும். ஆனால் சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும், செப்பரேட்டாக இது எனக்கு மட்டும் பொருந்துமானால் நிச்சயமாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது தான் விவரமான விளக்கங்களை தெரிந்து கொள்வதே சிறப்பானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இதை விடப்படுத்த உங்கள் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம வந்து பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாத் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஃபர்ஸ்ட் இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் எங்க இருக்காருன்னா 4 மற்றும் 5 இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அவர் 5 இடத்துக்கு போகின்ற பொழுது ஆல்மோஸ்ட் மார்ச் 8 தான் அவர் கிராஸ் பண்றாரு. அப்படி பார்க்கும்போது 4 இடத்துல இருக்கிறது தான் அவருக்கு சிறப்பை தருகிறது. அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே, 6-8 அமைந்திருக்கின்ற செவ்வாய் ராகு, அதாவது 7 ஆறாம் இடத்துல, 7 அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6 இடத்துல அமர்ந்திருக்கிறார். சரி, ஓகே, இந்த கிரக அமைப்புகள் துலாம் ராசிக்கு என்ன பலன்களை தரும், நற்பலன்களை தருமா அப்படின்னு கேட்டாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு என்பது 8 இடத்துல மறைவு ஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலுமே கூட 4 இடத்திற்குரிய சனி ராகு, சனி குரு பிளஸ் வந்து சுக்கரன் புதன், இந்த தொடர்புகள் எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப நாளாகவே ஏதேனும் ஒரு நன்மை நடக்காதா, ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் நடக்காதா, அல்லது ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழாதா, நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்த்து காத்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நடக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட நிச்சயமா இந்த மார்ச் மாதம் ஒரு ஆறுதலை தரக்கூடிய, அல்லது நீங்க எந்த விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அது ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு முயற்சிகளாக இருக்கலாம், அந்த புதிய முயற்சிகளுக்கான அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய
ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது தொழில் துறை எப்படி இருக்கும் மார்ச் மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொழில் துறை மற்றும் வர்த்தகம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அது கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஒரு கோல்டா இருக்கலாம் அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், அதே சமயத்துல அப்ராட் பிசினஸா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், அதே போல லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, கார்கோவா இருக்கலாம். ஸோ நீங்க அந்த வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். சரி, எந்த மாதிரியான கம்பெனியா இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான பிசினஸாக இருந்தாலும் சரிதான், இந்த பிசினஸை பொறுத்த வரையில் துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக எதிரிகள், இவதான் பிரச்சனை, இவதான் எனக்கு வந்து இம்சை பண்றான், இந்த கம்பெனி தான் எனக்கு ட்ரபிள் பண்ணுது, யார் பிரச்சனைனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி உடம்புல ஒரு வியாதியை கண்டுபிடிக்க முடியாம ட்ரீட்மெண்ட் மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கமோ, அதே போலதான் துலாம் ராசி என்பர்கள் இந்த தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், எதனால இந்த பிரச்சனை வருது, யாரால வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதம் கிராஸ் பண்ணி போயிடும். அப்ப எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, அதிகமான முயற்சிகள், அதிகமான கடினமான உழைப்பு, இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படும். ஸோ தொழில வந்து போட்டிகள் அதிகரிக்கும், மறைமுக எதிரிகளுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ இந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன உடைய அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, இந்த சக்கரத்தாழ்வாருக்கு வழிபாடு செய்வது அல்லது நரசிம்மர் வழிபாடு, ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த தீபங்கள் செய்வது, இது போன்ற பரிகாரங்களை செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ தொழில போட்டிகள் இருக்கும், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், எங்களுடைய இன்கம் எப்படி இருக்கும், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வருமானத்தை பொறுத்த வரையில மிதமான வருமானம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன தேவையை வரக்கூடும், இந்த மாதம் ஒரு 1 லட்ச ரூபா வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வருமானம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ தேவைக்கு ஏற்ப வருமானம் உண்டு. அதே சமயத்தில் துலாம் ராசி என்பவர்களே, வருமானம் எவ்வளவு வருதோ அதுக்கு சமமான செலவுகளும் அங்கே இருக்கும், அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது எது, கடன் பிரச்சனை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே அடமானம் போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் போய் வச்சிருப்பாங்க, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, இதை வாங்கி எங்கே கொடுக்குறது, அதை வாங்கி இங்கே கொடுக்குறது, இப்படி ரொட்டேஷன்ல போயிட்டு அவர் 5 லட்ச ரூபால ஆரம்பிச்ச கடனா 50 லட்ச ரூபால கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. சில பேர் 5 கோடி ரூபாய் போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த டிஃபரெண்ட் வந்து அமைகிறது. அப்போ கடன் பிரச்சனையும் தொழில் போட்டிகளும் துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமாக உள்ளது. அப்போ அந்த அதுக்கு தேவையான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை மெயினாக அந்த கால்வலி சம்மந்தப்பட்டது, முட்டி சம்மந்தப்பட்டது, தொடை சம்மந்தப்பட்டது, அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம், குடல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் மனசு ஹார்ட் சம்மந்தப்பட்டது, பிளட் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக அந்த ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ ஆரோக்கிய செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஸோ அதுக்கான இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ வருமானம் ப்ளஸ் ஒரு பக்கம் கடன் இருக்கு, வட்டி கட்டுட்டு இருக்கீங்க, இதையெல்லாம் தாண்டி இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுக்கு என்ன கூடுதலாக ஒரு செலவுகள், அப்போ அதுக்கு பணத்துக்கு எங்கே போவீங்கன்னா, இது சேவிங்ஸ் தான் போய் கை வைக்கணும் அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் துலாம் ராசி அவர்களே அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்பா அம்மாவே உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், மனைவி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், கணவன் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், மாமனார் மாமியார் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள், உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகள், இதெல்லாம் வந்து அங்கே போய் ரீச்சே ஆகாது. நீங்கள் என்னதான் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் கூட அதை வந்து அங்கே டிராபேக் ஆகும், அல்லது வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்த்து உங்களை வந்து கொஞ்சம் குறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன மனக்கசப்புகள், அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்புகள் தான் ரொம்ப 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 முக்கியம். வேலை வாய்ப்புகள் பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் தெரியாதனமாக அந்த வேலையை வந்து நீங்கள் விட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களே இவங்களாவே சண்டை போட்டு வந்திருப்பாங்க, ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம், வேற கம்பெனி போகலாம் அப்படின்னு இன்னொரு கம்பெனி நம்பி வெளியில் வந்திருப்பாங்க, அதே சமயத்தில் இன்னொரு துலாம் ராசி அன்பர்கள் புஷ் பண்ணி அந்த கம்பெனியை அவங்கள வெளியே அனுப்பியிருக்கோம்.
சோ இதெல்லாமே இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மூன்று விஷயங்களும் வேலை வாய்ப்புகள் நடந்திருக்கும். அது வந்து உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரிதான். சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில இந்த இடமாற்றங்கள் ஜம்பிங் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இது ஒரு நடக்கல, இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். ஓகே சாமி, ஆனா நான் வந்து வேலையை விட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும், அதிக முயற்சிகள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. சோ அதிகமான முயற்சிகள் எடுத்தாதான் உங்களால இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ரீச் பண்ணவே முடியும், வேலை அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த துலாம் ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றது, அதிகமான ஒரு அக்கறையா செயல்படணும், ரொம்ப அன்பு செலுத்த வேண்டியது இருக்கும், சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் கூட ரொம்ப அதிகமான பெரிய அளவுல மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரை துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க என்னதான் பெரிய முயற்சிகள் எடுத்தாலுமே கூட இன்னும் நீங்க உங்களுடைய பர்த் சார்ட்டை சரியா செக் பண்ணல அப்படின்னாக்கா, சரியான ஜோசியர்கிட்ட நீங்க போகல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வேற, நடக்கிற விஷயங்கள் வேற. இப்பவாவது நீங்க உடனடியா உங்களுடைய பர்த் சார்ட்டா உண்மையான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அப்பதான் நீங்க நினைக்கிற அந்த முயற்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யாரு, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ அந்த கல்குவாரிகளை வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ அதே போல அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி அரசாங்கம் டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் பிளஸ் வந்து அரசாங்க தொழில் இவங்களுக்கெல்லாம் இந்த துலாம ராசி அவர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில் போட்டிகள் அதிகரிக்கும், அதே சமயத்தில் தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். நிச்சயமா உங்களுடைய இன்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நின்று போன விஷயங்கள், நின்று போன ப்ராஜெக்ட்ல ஸ்டாப் ஆன ப்ராஜெக்ட்லாம் மீண்டும் அதை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அதே போல உங்களுக்கு பெண்டிங்ல இருந்து வரக்கூடிய பில் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு நன்மையை செய்கிறார்கள். ஸோ உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த காரிய தடைகள், நிறைய தடைகளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஒரு இடத்துல சேர்ல கட்டி போட்டு மூவ் பண்ணாத அளவுக்கு இருந்த மாதிரியே உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் மேபி உங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சினிமா துறையை பொறுத்தவரையில் வளர்ச்சிகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு சொன்ன இந்த நம்ம பார்த்த இந்த வளங்கள் அனைத்துமே நீங்க துலாம் ராசியாக இருந்தாலும் துலாம் லக்னமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா, தனிப்பட்ட ஒருத்தருக்கு பொருந்துமான நிச்சயமா இல்லை, அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு சாதகம் பர்த் சாட்டை கொண்டு தான் கீழே உள்ள நம்பருக்கு அதை ஃபோன் செய்து உங்க பர்த் சாட்டை செக் பண்ணி அதுக்கான பலாபலன்கள் விரிவான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பெரிய ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னதான் ராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஏழு இருக்கக்கூடிய, அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி, அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகுவோட அங்க ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? அப்போ இதுவரையிலும் பேச்சுவார்த்தையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வம்பு வழக்காகவோ அடுதடியாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக கவனமாக நடந்து கொள்ள, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. அப்படி ஏதேனும் ஒரு வம்பு வழக்குகள் வரும், சந்தர்ப்பத்தில் வறுமையானால் இதுதான் நமக்கு ஜாதகத்துல சொல்லி இருக்கு, இதுதான் நம்ம இந்த மாசம் கிரக அமைப்புகள் இருக்கு, அப்ப நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத விருச்சகராசி அவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஓகே,
தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சரிதான், அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், அது அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும், வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி ப்ளஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கை கொடுக்கும். உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, ஓகேவா, உங்க ராசிக்கு விருச்சகத்துக்கு பத்தாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் பத்தாம் அதிபதி சஞ்சாரம் செய்வதனாலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல பிசினஸ் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே போல இந்த விருச்சக ராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும், அப்படி வரவு செலவுகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கனாக்கா, வருமானங்கள் அதிகரிக்கும், அதே சமயத்துல செலவீனங்களும் அதிகரிக்கும். செலவுகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசிக்கு நம்ம எதுவும் குறையே சொல்ல வேணாம், அதிகமா செலவு பண்ணக்கூடியவங்க, தேவையை விருப்பமே இல்லாமல் செலவு பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சக ராசி நண்பர்கள் தான் தொடர்ந்து ஒரு 8 வருஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வருமானம் அதிகரிக்கும், அதே சமயத்துல அதுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. ஸோ இது தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அதே சமயத்துல அரசாங்க வேலைகளாக இருக்கலாம். நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் விருச்சக ராசி நண்பர்களே, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக வேலை இல்லாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருச்சக ராசி நேயர்களே, சோ உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்க வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலையில பிரச்சனையா இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் ஆகி திரும்ப அங்க ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் போட்டிகள் அப்ராட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டிகள், அதே போல விருச்சக ராசி பொதுவா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை எதுக்குனாக்கா, வம்பு வழக்கு, இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனை தான் விருச்சக ராசிக்கு தூங்க விடாம பண்ணக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த கடன் பிரச்சனையும் பிளஸ் வந்து வம்பு வழக்குகள், இது ரெண்டு அவங்க எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு தான் விருச்சக ராசி அன்பர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த செவ்வாய் ராகு தொடர்புகளை வரக்கூடியது. இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இதுக்கு பதில் சொல்லும். இப்ப நாம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கூட விருச்சக ராசியாக இருந்தாலும் விருச்சக லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். விருச்சக லக்னம் சாமி எனக்கு பொருந்தமான நிச்சயமா உங்களுக்கு அது பொருந்தும். ஸோ விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் உங்களுக்கான தனிப்பட்ட பலனா இது அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அது கிடையாது, பொதுவான பலனாகும். அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் நீங்க அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது சம்பந்தப்பட்டது, பிரைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே சமயத்துல பிளட் சம்பந்தப்பட்டது, ஓகேவா, ரத்த சோகையெல்லாம் சொல்றாங்க, அது மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிளஸ் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போன்ற விஷயங்கள்ல ஆரோக்கிய கவனம் தேவை விருச்சக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, குடும்பத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த குடும்ப உறவுகள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஓகேவா. ஸோ மற்றவங்களாம் ஃபேமிலி வந்து ட்ரபுள் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, விருச்சக ராசியை பொறுத்தவரை ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணுங்க, ஓகேவா. அதாவது பெற்றோர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், பட் மறைமுகமா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்பதுதான் உண்மை. அதே போல அந்த மறைமுக பிரச்சனைகள், மந்திரகம், மாந்திரிகம், வைப்பு தோஷங்கள், ஏன்னா எட்டாம் பாவம் சம்பந்தப்படும் போது ராகு இருக்கும் போது என்ன பண்ணா அந்த மந்திர மாந்திரிகளும் அங்கே வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ஒரு அதே மாதிரி மனசுல இருந்து வரக்கூடிய பயம், ஓகேவா, ஓகேவா, அந்த அந்த மனசுல இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் கூட நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குமே ஆனால் அதுக்கான உங்க ஜாதகத்தை பார்த்து நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா, நமக்கு அந்த மாதிரி யாராவது செய்திருக்கிறாங்களா, நம்ம அதை விளக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவர் வந்து நமக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, அதே போல மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது, இது ரெண்டுமே இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இது வந்து மறைமுகமான பிரச்சனை, ஒரு சில இடத்துல வெளியில சொல்லிடுவாங்க, அல்லது ஒரு சில இடத்துல வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்து போச்சு, ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்போ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான பிராச்சித்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு. முதல்ல அதுக்கு உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அரசியலை வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள், பதவிகள், பொறுப்புகள், பட்டங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள், செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த யாருன்னு கேட்டிங்கனாக்கா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அதாவது கல்லி ஜல்லி மணல் செங்கல் ப்ளஸ் வந்து கல் குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே அரசாங்க தொந்தரவுகள், அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த அரசாங்க பர்மிஷன், கலெக்டர் உத்தரவு போல, தாசில்தார் உத்தரவு போல, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டாப் ஆகிருக்கிறது, அதில் முதலீடுகள் முடங்கி இருப்பது, ஸோ இது எல்லாமே இந்த பூமி சார்ந்த தொழில் பண்ண செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தவரும் அந்த தடைகள் விலகுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உதாரணமாக சொல்லணும்னா அதே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், ப்ளஸ் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட், அது மாதிரி கான்ட்ராக்ட் டெண்டராக செய்யக்கூடியவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், உங்களுடைய முதலீடுகள் முடங்கி இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கான, பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு புதிய ப்ராஜெக்டோட நீங்கள் பூஜை போட்டு தொடங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், நின்று போன தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ பார்த்த நம்ம பலன்கள் அனைத்துமே பொதுவான பலனாகும். தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்துமா சமயம் நிச்சயமாக இது பொருந்தாது. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிளவுல அந்த நம்பருக்கு இது ஃபோன் பண்ணி உங்களுக்கான விரிவான விளக்கம் கூட தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாம் பிரமாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பாக தனுசு ராசி நிலையை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாதம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் கிரக அமைப்புகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் இரண்டு பன்னெண்டாக சனி ரெண்டாம் இடத்துல சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ புதனும் அங்கதான் மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் எழுந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக ஒரு ரெண்டு மாசமா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அது எல்லா விஷயங்களிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வீண் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், ஸோ இது எந்த விஷயமான ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணக்கூடிய, அது ரிலாக்ஸேஷனாக இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே, தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நின்று போன விஷயங்கள், அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அது வந்து வெளிநாடு அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸை பொறுத்தவரை நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், அதே சமயத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள் அதாவது
பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு சரியான வார்த்தையை சொன்னா பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் வந்து எல்லா விதமான தடைகள், காரிய தடைகள், அது கவர்மெண்ட் பர்மிஷனா இருக்கலாம், பிளஸ் வந்து கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வட்டி பிரச்சனையாக இருக்கலாம், இடம் பிரச்சனையாக இருக்கலாம், ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம், பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்ளமா இருக்கலாம், ஸோ லேபர் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் அந்த தடைகள் விலகக்கூடிய தொழில், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள். ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதே போல் வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ப வருமானம் வரும், அதுக்கு சமமாக வருமானமும் செலவுகளும் இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு பிளட்டு சம்மந்தப்பட்டது, நுண்கிருமிகள் சம்மந்தப்பட்டது, ஸோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தவரை நிச்சயமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பாடி ஹெல்த்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களே, குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒற்றுமை மேலும், என்ன தான் உங்களுக்கு வெளியில் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலுமே கூட ஃபேமிலி வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, வெளியில் எல்லா பிரச்சனை சந்திச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், மனக்கசப்புகள், சின்ன சின்ன மனக்கிளேஷங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடியதாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துருப்பாங்க. அதே சமயத்தில் உறவு முறைகளில் இருந்து வரக்கூடிய அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமனார் மாமியார் இவங்களோடலாம் இருந்து வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், ரொம்ப நாள் ஆச்சு என் தம்பிகிட்ட பேசி, நான் ரொம்ப நாள் பேசி எங்கள் அக்காட்ட பேசி, அந்த மாதிரிலாம் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட மீண்டும் அதெல்லாம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மீண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. அதே போல தாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பதை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறுமணம், திருமணம், முதல் திருமணமாக இருக்கட்டும், ரெண்டாவது திருமணமாக இருக்கட்டும், டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள், செகண்ட் மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது லவ் மேரேஜாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அதெல்லாம் கூட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்லணும். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அரசியல் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக அரசியல் ஈடுபட்டவங்களோட உங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நேரடியாக அரசியல் இல்லைன்னா கூட பட் அவங்களோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பீங்க, அரசு அந்த தொடர்பு வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவீங்க, இதுதான் அங்கே உண்மையானதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அரசியல் தொடர்பு உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அரசியலில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொசைட்டியில் உங்களுக்கான பேர் புகழுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் லாபத்தை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அதாவது டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்னால் அந்த செங்கல் மணல் ஜல்லி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஜேசிபி வச்சுருக்கவங்க, டிப்பர் லாரி வச்சுருக்கக்கூடியவங்க, அந்த மண்ணை தூர்வாரது இந்த மாதிரி ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த பூமி சார்ந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த அரசாங்க அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், அது டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களை கார்னர் பண்ணுற விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு சில மிரட்டல்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கேசஸ் இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. அப்போ பூமி சார்ந்த தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், அரசாங்க தொந்தரவுகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலையே இல்லாமல் இருந்து வரக்கூடிய
இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதம் மார்ச் மாதத்துலேருந்து வேலைக்கு ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் திரும்ப ரீஜாயின் பண்ணலாம், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களுக்கு தொழில் ஆரம்பம், அதுக்கான மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரான்னு கேட்டிங்கனாக்கா அந்த டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கத்தில் டெண்டர் எடுத்த அதாவது ரோட் கான்ட்ராக்டாக இருக்கலாம், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், ட்ரைனேஜ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், வாட்டர் டேங்க் கட்டி கொடுக்குறதா இருக்கலாம், பிடபிள்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது எதுன்னு ஒரு செக்ஷன் ஓகேவா, அந்த அரசாங்க டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றங்களும், நின்று போன வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட தொழில்கள், ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை பூமி பூஜை போட்டு அதை நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம இதுவரை பார்த்த தனுசு ராசிக்கான பலன்கள் பொதுவான பலனாகும், உங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தருக்கு இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் அதை சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படி உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்த்து பலன் சொல்ல வேண்டும், விரிவாக விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி சன்னியாசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாயணம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மகர ராசிக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு நாலுக்குடையவர் ஓகேவா, 4-11 செவ்வாய் பகவான் 4 அதிபதியாகவும் அதே சுகஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய லக்ன சுபராக வரக்கூடியவன் இப்படிலாம் கூட நம்ம நிறைய சொல்லலாம். என்னதான் வந்து மகர ராசிக்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வந்தாலுமே கூட அந்த பாதகாதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், அதுவும் நீங்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மகர ராசி என்பவர்களே உங்களுடைய பாதகாதிபதி ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ஏப்ரல் வரையிலுமே கூட அந்த தொடர்பில் தான் நீடிச்சு இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது என்பதுதான் பொதுவான பலனாக அமைகிறது. மகர ராசி என்பவர்களே தேவையில்லாமல் கோபப்படுறது, தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாம் நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அல்ல தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் போய் தலையிடுறது, இன்னொருத்தருக்காக போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இன்னொருத்தருக்காக கையெழுத்து போடுறது, புதுசாக முதலீடுகள் போடுறது, இன்னொருத்தருக்காக சைன் பண்ணுறது, அல்ல வந்து ஷியூரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக 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 அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கே நேரம் தெரியல, உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியலன்னு போது நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு பெருமைக்காக நான் அதை செய்கிறேன், நான் ஒரு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் விபத்துகள் போன்ற விஷயங்கள்ல டூ வீலர் போகும்போது சரி தான், காரில் போகும்போது சரி தான், அதிக அக்கறையோடு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த மாதத்துக்கான பலன்களாக அமைகிறது. ஸோ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி தான், அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ப்ளஸ் வந்து கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அப்ராட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராடில் அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஸோ என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னதான் லாபாதிபதி பாதகாதிபதி இவங்கெல்லாம் போய் ராகுவோடு தொடர்பு வச்சுட்டாலும் கூட இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஆகட்டும் அல்லது வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல இந்த மாதம் மார்ச் மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுங்கனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அந்த லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, அந்த கார்கோ தொழில் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா ராகுங்கனாலே அது வெளிநாடு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோடு இந்த லாபஸ்தான அதிபதி 4 அதிபதி போய் செவ்வாய் சேர்கின்றபோது அந்த வேகம் இன்னும் அதிகரிக்கும், ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ பார்க்கும்போது நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள்லாம் வம்பு வழக்குகளாக மாறுவதற்கு, வேறு ஏதேனும் ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ் இது மாதிரி சம்மந்தினால் கூட உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதிகமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவீர்களேயானால் அந்த வம்பு வழக்கு கேசஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் மார்ச் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், எந்த வேலைகளாக இருந்தாலும் சரிதான்
மகர ராசி அன்பர்களே, நீங்க செய்யற வேலையை முதல்ல ஜாக்கிரதையா செய்யுங்க, அதை முதல்ல காப்பாத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, பொதுவாகவே மகர ராசினர்களே ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது. ஜென்மசனி நடக்கும்போது ஒரு ராசி அன்பருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், அங்கே என்ன ஒரு மன அழுத்தம் இருக்கும், அந்த இடத்துல என்ன அவனுக்கு ஒரு தலைக்குனிப்பு, ஒரு ஒரு அவனை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து யோகிக்க முடியுது. ஸோ செய்கிற வேலையில இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நான் திட்டிட்டு வந்துட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன், நான் ஜம்ப் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் புதிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க. ஜம்பிங்கான காலம் இது அல்ல. ஸோ அரசாங்க வேலையானாலும் சரி தான், தனியார் வேலை, வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிற வேலையை முதல்ல நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும். அதே போல் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஏற்ற செலவுகளும் அதிகரிக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் முடியா பிரச்சனையாக இருக்கும். அதே போல் அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அந்த சனி அங்கே இருக்கிறதுனால ப்ளஸ் மெயினாக டைஜஷன் ப்ளஸ் வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம், இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால தான் மற்ற வியாதிகள்லாம் அங்கே வந்து உள்ள சேர்ந்து தலைவலி சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு தீராத தலைவலிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி என்பவர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் செலவுகள், அரசாங்க அந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். அது கூட இருக்கிறவங்களே புரிச்சிக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி, அதே போல் பெற்றோர்கள், மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்கள், சோஃபியா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், ஸோ இவங்கள்லாம் கூட உங்களை புரிஞ்சிக்கலாம்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கலாம். இது நம்ம வீட்லேயே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது மனசுக்கு தோணும். ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நீங்கள் தான் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை பெரியவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம், இது எல்லாமே நடந்து முடிஞ்சு எடுத்து நான் ஒரு ரூமில் இருக்கேன், அவர் ரூமில் இருக்கேன், நாங்கள் அவர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் மாறி மாறி சொல்லக்கூடிய எனி டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ இந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், அதுக்கான இந்த பிராயசித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ், அதாவது மலையை உடைச்சி எடுக்கிறது, கல் எடுக்கிறது, வெடி வச்சு உடைக்கிறது, ப்ளஸ் வந்து வெட்டி எடுக்கக்கூடியது, செங்கல் மணல் ஜல்லி, ப்ளஸ் வந்து பில்டர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக உள்ளது. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய உங்கள் தொழிலில், பூமி சார்ந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய அரசாங்க தொந்தரவுகள், ப்ளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஒன்று ஃபேமிலி நல்லா இருந்தால் பிஸ்னஸ் நல்லா இருக்காது, பிஸ்னஸ் நல்லா இருந்தால் ஃபேமிலி நல்லா இருக்காது. ஸோ இதுதான் இந்த பூமி சார்ந்த தொழிலுக்கான காரகத்துவமாக அமைகிறது. இதுக்கு பிராயச்சித்தம் உண்டு, அதை நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் முதலீடு போடுவதாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, வெளியிலிருந்து தான் சாமி நான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு வெறும் வருமானம் மட்டும்தான், எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேருமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரும், வருமானங்கள் அதிகரிக்கும், அரசியலை பொறுத்தவரை பேர் புகழ் அதிகரிக்கும். ஒரு சில அரசியல்வாதிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையில் மகர ராசி என்பதை அதிக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ எடுத்து உங்கள் முதலீடுகள்லாம் லாக் ஆகியிருக்கும், அது கடன் பிரச்சனைகள் இருக்கும், வட்டி பிரச்சனைகள் இருக்கும், முதலீடுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு
எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நாம் சொல்றது இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு பொருந்துமா எனக்கு பொருந்துமான்னு நிச்சயமா அது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஜி வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்தவரை மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய கவலைகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழு கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த கணவனால் இருந்து வந்த பிரச்சனை, மனைவிகளால் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கஷ்ட காலங்கள்லாம் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பால் நீங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போது அந்த ஏழு கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது அந்த ஏழாம் பாவத்தால் வந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வந்துடுவார். ஸோ ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, கும்பராசிக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் கும்பராசி என்பது தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனி ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அப்ராட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸோ நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரியாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், தொழில் துறையை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த கும்பம் அந்த கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் அமைகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகம், அந்த விருச்சகத்தில் உங்கள் விருச்சகத்தை யார் பார்க்குறாங்கன்னு கேட்டாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அப்போ பத்தாம் அதிபதி உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஓகேவா? பத்தாம் அதிபதி யாருன்னு கேட்டாக்கா மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் வந்து நாலாம் வீட்டுக்கு போயிட்டு ஏழாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில்காரகன் தொழில் வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களே. மற்ற எந்த விஷயம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுக எதிரிகளாக இருக்கலாம், யார் பிரச்சனையே தெரியாமல் இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்க ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் கும்பராசினியர்களை இந்த மாதம் மார்ச் மாதம் உங்கள் தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆனால் இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறதா நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள். ஸோ இந்த வரவு செலவுகளை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களுக்கு தொழிலே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமே வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வீண் செலவுகளா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதெல்லாம் வீண் செலவுகள் தான். ஆனால் இனிமேல் இந்த வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவுகள் அதிகரிக்கும், அதே போல் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சேமிப்புகள் இனிமேல் பொருங்காலத்தில் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாகவும் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு நாலு மாதமாக வேலைக்கே போகாமல் இருந்திருப்பீங்க, இப்போ தான் திரும்பவும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த தடைப்பட்ட விஷயங்கள், அந்த வேலை வாய்ப்பில் இருந்தக்கூடிய தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நின்று போன விஷயங்கள், இல்லை ஒரு கம்பெனியில் நின்றுட்டீங்கன்னா திருப்பியும் அதே கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை வேறு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அது எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான். அதே போல் வெளிநாட்டு வேலையிலிருந்து வரக்கூடிய அந்த கம்பெனியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்,
ஒரு தலைகுனிவாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம், ஒரு இன்சல்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜம்பிங் மைண்டில் இருந்தீங்கன்னாக்கா வேலையை மாறுவது மட்டும் இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்பிங்க்கு போங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் முதுகு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த முதுகு எலும்பு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் தான் இந்த கும்பராசிக்கு ரொம்ப அதிகமான வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரொம்ப அதெல்லாம் அது ஓவர் வெயிட்டு. இது கூட இயற்கையாகவே கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறது இருப்பாங்க. ஸோ இது ஃபேட்டை கூட ஒரு காரணமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதே போல் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட செலவுகள், உடம்புல அந்த ரத்தம் வெளியெடுக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட பிளட் டொனேஷனாக இருக்கலாம், இல்லை பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் அதிக கவனம் தேவை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் கும்பராசி என்பதே நல்ல சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சண்டை போட்டிருந்த அண்ணன் தம்பிங்களாகட்டும், அக்கா தங்கிகளாகட்டும், மாமனார் மாமியார்கிட்டும் அவங்க கூட மீண்டும் உங்களோட வந்து உறவாடுவதற்கோ ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் கணவன் மனைவி இப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். கணவனாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க, மனைவியாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் கணவன் இன்னத்தோட தொடர்பு வச்சிருக்காரு, மனைவி இன்னத்தோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்கு, நாம் அதை பிரித்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் முடிவுக்கு வரும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொண்டு அப்போ அதுலேருந்து காப்பாற்றி நீங்கள் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் வீட்டுக்காரையோ நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வரலாம். அதுக்கான வழிமுறைகள், பிராயச்சித்தங்கள் நிச்சயமாக உண்டு, வழிமுறை உள்ளது. அது செய்வீர்களேயானால் அந்த மீண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பது, அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அற்புதமான கிரக அமைப்புகள். ஸோ நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும், பேர்புகள் வந்து சேரும், வருமானங்கள் வந்து சேரும். ஆனால் சொசைட்டியில் சமுதாயத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். தேவையில்லாத வீண்பிழை அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இது நிதானமாக செயல்படுவது, பதட்டம் இல்லாமல் இருப்பது கும்பராசிக்கு சிறப்பை தரும். அதே போல் கும்பராசி நண்பர்கள் செய்யக்கூடாத தவறுகள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஜாமீன் கையெழுத்து போகிறது, மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது, இன்னொருத்தருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் தடைப்பட்ட விஷயங்கள், நின்று போன விஷயங்கள், வராத வருமானங்கள், போடுற முதலீடுகள்லாம் லாக்காக இருக்கிறது, அதுக்கு வட்டி கட்டுறது, கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே இருந்துட்டு வரும். இதெல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக அமைப்புகளால் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் வந்தது, தொழில் பிரச்சனைகள் வந்தது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உடனடியாக ரியாக்டிவேட் பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனையிலிருந்து தாராளமாக வெளிவரலாம். சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே, அதே போல தாங்க ரியல் எஸ்டேட் ஆகும், பில்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. இந்த பொதுவாக ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல அரசாங்க தொழில், கவர்மெண்ட் அந்த டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விதமான டெண்டர், பிடபிள்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த டெண்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராஜெக்டாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து தடைப்பட்ட ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பர்மிஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு சொன்ன இது எல்லாமே கும்பராசிக்கான பொதுவான பலனாகும். உங்கள் தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருத்தமா என்று கேட்டால் நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து விரிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாரா. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுவாகவே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே மீன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ புதிய புதிய முயற்சிகளால் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் அது சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் போய் உங்களை விட்டுடும். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த மீனராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தான் தைரியம் அதிகரிக்கும், உங்களுக்கான வேகம் அதிகரிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க, பதறிகம் ஒரு விஷயத்தை பதட்டம் பதட்டமாகவே செய்து முடிப்பீங்க. ஸோ இந்த பதட்டம் என்ன ஆகணும்னாக்கா தவறான விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே.
மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு இரண்டக்கூடியவன் மூணாம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்துல ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல ரெண்டு ஒன்பதுக்கு உடையவன், இந்த ரெண்டுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு உடையவன் பாக்யாதிபதி போய் மூன்றாம் இடத்துல ராகு கூட மாட்டிக்கிறது அவ்வளவு சிறப்பை தராது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அவர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பது, சம்பந்தம் இல்லாத விஷய காரியங்களிலே தலையிடுவது, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, தன்னுடைய தொழில புதிய முதலீடுகள் போடுவது போன்ற விஷயங்களை அதிகமான கவனம் அல்லது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, டூ வீலர் சம்பந்தம், டூ வீலரோ ஃபோர் வீலரோ டிராவலிங் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வண்டி வாங்கினது வந்து சேஞ்சஸ் பண்றது இதெல்லாம் கூட இந்த மாசத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டி போட்டு புது வண்டி வாங்குறது, இந்த வண்டி கொடுத்துட்டு வேற வண்டி வாங்குறது, சர்வீஸ் கொடுறது, இதெல்லாம் கூட இந்த மாசம் வண்டி வாங்கின சம்பந்தப்பட்ட செலவுகள் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள். சரி, இந்த மார்ச் மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களோ, எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மீனராசி அவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தொழில்துறை அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கார்கோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது அப்ராட் பிசினஸ்ல வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஸோ உங்க தொழில இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், ஸோ நிறைய மீனராசினர்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகமா இருப்பாங்க. உங்களோட அனுகூலமா பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே நடந்துப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்களாலதான் உங்களுக்கு வந்து இம்சைகள் வரும். மறைமுக எதிரிகள்னா உங்களுக்கு பிரச்சனைகள் யாரால வருதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நினைப்பீங்க அந்த பழியை தூக்கி அப்படியே ஒரு மந்திர மாந்திரிகத்தில் எட்டாம் பாவத்தில் கொண்டு போய் போடுவீங்க. நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, நமக்கு யாராவது ஏதாவது வச்சுட்டாங்களா, அப்போ மனசில் அது சம்பந்தமான பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை அந்த குழப்பங்கள் தேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல கும்பராசி மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், மிரட்டல்கள், அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவுகள் மிரட்டுறது, ஸோ இது மாதிரி டேக்ஸ் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக தான் குறையும். நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஏப்ரல் மாதம் கிராஸ் பண்ணி மே மாதம் போனால் தான் அந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வரவு செலவுகளை பொறுத்தவரையில் வரவு செலவு அதிகரிக்கும், உங்களுக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் வந்து அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வருமானத்தை பொறுத்தவரையிலும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும், செலவுகளும் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக வெளிநாட்டை வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த இடமாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி நண்பர்களே. ஏன் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஜம்பிங் மைண்டில் இப்போ இருக்க வேணாம், வெளியில் போகிறது உங்களுக்கு சிறப்பை தராது, சேஃப்டி தராது, அது இன்னொரு ஆசையை தூண்டி வேணாம், அங்கே போனால் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாமே தவிர, அங்கே போனால் அது சக்ஸஸாக மாறாது. ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால், ஜம்பிங் மைண்ட் இருக்குமே ஆனால், அதை கொஞ்சம் உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், ஏதேனும் ஒரு செக்கப்பாவது போக வேண்டியது இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, பிரிந்த உறவு முறைகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி ஏதாவது தெரிஞ்சே திப்ப பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் இவங்கள கூட அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்டால், அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான பிராயச்சித்தங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத விளக்கமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம், இந்த திருமணத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம்,
செகண்ட் மேரேஜ், ரெண்டாவது விபாகரத்து ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் நிச்சயமாக இந்த மாதம் கை கொடுக்கும். அதே போல் லவ் மேரேஜ் அதுவும் வந்து இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் மீனராசினர்களை அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத வீண் செலவுகளை பண்ணுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். செலவுகளை குறைச்சிக்கணும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் சொசைட்டி ஆகட்டும், உங்கள் சர்க்கிளில் உங்கள் பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண்பழி சம்மந்தப்பட்ட விஷயத்தை அக்கறை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ், செங்கல் மணல் ஜல்லி மலையை உடச்சி எடுக்கிறது வெட்டி எடுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் தொழில்துறை அப்படியே ஒரு அமைங்கி போயிருக்கும் இல்லை நின்று போயிருக்கும். ஸோ நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் டெண்டர், அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பிடபிள்யூ சம்மந்தப்பட்ட டெண்டராக இருக்கலாம், எனி ஒன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து தொழில் பொறுத்தவரையிலும் பேமெண்ட் தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்துருக்காது. ஸோ மீனராசியை பொறுத்தவரையில் வருமானம் வந்தாலுமே கூட இங்கே கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் 2 கோடி ரூபா இருக்குது சாமி, எனக்கு 5 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மீனராசி நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிரச்சனைகள் குறைந்து சேஃப்டி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே மீனராசிக்கான பொதுவான பலனாகும். ஸோ தனிப்பட்ட முறையில் இது ஒருத்தருக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தனியாக செக் பண்ணிட்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மைகள் நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாராகி சனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி.